என்னன்னா இப்போ சுரேஷ் சந்திரா இருக்காருல்ல அஜித்துக்கு, அவரால என்ன பண்ண, அவர்கிட்ட காசு இல்லையா இல்ல அவரால பண்ண முடியாதா, அதை ஏன் ஜெகதீஷ் மட்டும் பண்ணணும், இல்ல ஜெகதீஷ் பண்றது தெரிஞ்சாலும் அவங்க ஏன் பண்ணாம இருப்பாங்களா? இந்த லாஜிக்கா ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதை மீறியும் இல்ல ஹரிஷ், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க ஆர்கானிக்கா சில விஷயம் பண்றத பே பண்ணி சில விஷயம் பண்றத நீங்க ரெக்கார்டு சொல்றீங்க தெரியுமா, அது தப்புன்னு சொல்றாரு, வேற எதுவும் இல்ல. நாங்க ஆர்கானிக்கா பண்றத நீங்க வந்து பாட்டுன்றீங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சொல்லலாம்ல, நீங்களும் பாட்டு தானே போட்டிருக்கீங்க. அவங்க ஏ போஸ் பர்சேஸ் பண்ணி அந்த எமோஜிஸ் மாதிரி ட்விட்டர்ஸ்ல லைக்ஸ் வரதுக்கு பண்ணிருக்காங்க. பாஸ் இதுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டு இப்ப பண்ணா என்ன சொன்னாங்க புரியல. இல்ல இல்ல அது வந்து ப்ரோ ப்ரோ அது அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, மெர்சலுக்கு மெர்சலுக்கு எமோஜி இருக்குல்ல, மெர்சல் ஒரு நிமிஷம், சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ, மெர்சலுக்கு வந்து எமோஜி ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமுக்கு அதான் வந்துச்சு, அதை வந்து வாங்கினேன். அது வந்து யாரா இருந்தாலும் காசு கொடுத்தா வாங்கணும் எமோஜி, சரியா? எமோஜி பத்தி இல்ல இல்ல எமோஜி இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ, ஐயோ எமோஜி எமோஜி பத்தி தான் அந்த வீடியோல பேசியிருப்பாங்க, அதை வந்து நீங்க அரைகுறையா கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு ஒட்டி ஒட்டி போஸ்ட் பண்ணிருக்கீங்க, சரியா? நான் வேணும்னா அந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் இருந்துச்சு நான் எடுத்து அனுப்புறேன் ப்ரோ, நாளைக்கே நான் எடுத்து அனுப்புறேன் ப்ரோ, சரியா? இதே ஸ்பேஸுக்கு வாங்க நீங்க, நான் அனுப்புறேன். அது வந்து அது வந்து அது வந்து எமோஜிக்கு வந்து சொல்லிருப்பாங்க அவங்க, மெர்சல் எமோஜி ப்ரோ. இது ஓவர்சீஸ் பத்தி பேசு, தமிழ்நாடு பத்தி பேசு ப்ரோ. எக்ஸ்பிரி ஆ பேசலாமே ப்ரோ, தமிழ்நாடு பத்தி பிரச்சனை இல்ல, தமிழ்நாடு பத்தி பேசுங்க. ஹலோ இல்ல ஜெகதீஷ் சொல்லுங்க ப்ரோ, யூடியூப்ல என்ன ரெக்கார்ட் ப்ரோ வச்சிருக்கீங்க ஜெகதீஷ் வரதுக்கு முன்னாடி? ஜெகதீஷ் வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல என்ன ரெக்கார்ட் வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். 50k லைக் யார் வச்சா? ஃபர்ஸ்ட் 100k லைக் யார் வச்சது ப்ரோ? ஃபர்ஸ்ட் 500 நீங்க நீங்க ஜெகதீஷ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஜெகதீஷ் முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ இல்ல இல்ல கண்டென்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் 50k லைக் வச்சது நாங்க தான். ஃபர்ஸ்ட் 100k லைக் வச்சது வேற ஜெகதீஷ். ரொம்ப ரொம்ப நீங்க புடிங்க வச்சீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. அப்புறம் ஜெகதீஷ் உள்ள வார வந்து ஒரே நாள்ல 1 மில்லியன் லைக், எப்படி ப்ரோ திடீர்னு சடனா ப்ரோ? விஸ்வாசம் ஒரு படத்துக்கு 1.4 மில்லியன் லைக் வந்துச்சே ப்ரோ, எப்படி ப்ரோ அது? நீங்க டக்குன்னு பாக்ஸ் ஆபீஸ் போறீங்க, யார் யா நீ எல்லாம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ், நீ யாரு? நீ யாரு
நீதான் என்ன கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மேல ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது பதில் சொல்லிட்டு நீங்க பேசுங்க. நாங்கதான் ஜெயலிஸ் வச்சிருக்கோம், மாஃபியா வச்சிருக்கோம், நாங்க தான் பண்றோம், நீங்களும் பண்றீங்க, அப்ப நீங்களும் பண்றேன்னு ஒத்துக்கங்க. சரி எக்ஸ்பிரி ப்ரோ, நீ முதல்ல ஒத்துக்கிறியா? பண்றியா? பண்றீங்க, ஒத்துக்கிறீங்களா ப்ரோ? நீ ஊரே சொல்லுது, ஊரே சொல்லுது. விஜய் வந்து, விஜய் வந்து நினைச்சிருந்தா அமைதியாவே பேசுங்க, நார்மலாவே பேசுங்க, பிரச்சனை இல்ல. ஏன் எதுக்குமே வரமாட்டாரு? நாங்க அப்படி கேட்டா ட்ரிகர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி சரியா? ஆடியாஜி வைக்கிறது வைக்காது, அதே இஷ்டம். பிரியாணி போட்டு போட்டோ எடுக்க வைக்கிறதுக்கு ஒருத்தனை பாக்குற, விஜய் பாக்குறதுக்கு 5000 வாங்குறது. அவரு காசுல போறாரு, அவர் சம்பாதிக்கிற காசு அவரு காசுல போடுறாரு. இல்ல ஏதோ உங்க 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 வீட்டுல வந்து காசை வாங்கி நாங்க வந்து சாப்பிட்ட மாதிரில பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு காசுல அவர் செலவு பண்றாரு, யாரும் சாப்பிட்டு போறாங்க. இதுல உனக்கே உனக்கே எரியுது, உனக்கே எரியுது. இல்ல பிரியாணி உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிரியாணி அஜித் மாமாவே செய்வாரா? செய்வாருன்னா வாங்கி சாப்பிடுங்க ப்ரோ. கேட்டு கலைஞர் பேசுறீங்களா ப்ரோ? அஜித் விழுந்தாரு, அதை பேச ப்ரோ. கலைஞர் முன்னாடி பேசுறாரு. எல்லாம் பேசாம இருங்க கொஞ்சம் நேரம். சம்பந்த சம்பந்தம் பேசிட்டீங்க இல்ல? கமத்துல வந்து நம்ம திட்டுறாங்க, நம்ம ப்ரோ சரியா சண்டை போட்டு எல்லாம் திட்டுறாங்க ப்ரோ. ஆமா எல்லாம் திட்டுறாங்க, அசிங்கசியமா திட்டுறாங்க. சரி ஓகே ஓகே ஓகே, ஃப்ரீயா விடுங்க. இல்ல இல்ல, உங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு, உங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு, டிசனர் கிட்ட திட்டு வாங்கிட்டு, எவ்வளவு பேர் திட்டு வாங்கிட்டு இந்த சிவஸ் நடத்திட்டு இருக்க முடியும்? என் தலைய வந்துட்டான் எல்லாரும் இவ்வளவு நேரம் வந்து மூச்சு விடாம வச்சிட்டு இருந்தீங்களே, எல்லாரும் இப்ப கத்துறீங்க,
பிரசாந்த் பேசினாலும் சரி பேசினாலும் சரி அவர் பேசவே விடாம கத்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து மட்டும் இருந்த ஸ்கூல்ல வாத்தியர் வந்த மாதிரி ஆஃப் ஆயிடுறீங்க அப்படி எல்லாரும் அப்படி கப்பிச்சு ஒரு நிமிஷம் சஞ்சய் சஞ்சய் ஒரு நிமிஷம் சஞ்சய் பிரசாந்த் ப்ரோ நான் இருங்க ப்ரோ. ஐயோ பிரியாணியை விடுங்க ப்ரோ, அவங்க பாத்துப்பாங்க அத. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கணும். நீங்க வந்து இந்த தளபதி வந்து இந்த ஆன்லைன் ரிவியூவர்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஒரு மீட் வச்சாரு, அப்ப போனீங்களா நீங்க? காயின் கொடுத்தாரா? அந்த காயின் விஞ்சி போனா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? அந்த 2000 ரூபாய்க்காக நீ 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, 5-6 வருஷம் விஜய்க்கு அப்படித்தான் நீங்க பேசுறாங்க. ஹலோ, அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கேக்குது, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. அந்த 2000 ரூபாய்க்கா நீங்க 5-6 வருஷம் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறாங்க. சில பேர் 100 ரூபா கூட வராதே, பைத்தியமா முடிச்சிருந்தேன். அதான் ப்ரோ, அதான் கேக்குறேன். இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு தெரியல, 20 ரூபா 30 ரூபா சம்பளம் கொடுத்தாலே வேலைக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. மாசம் 30 ரூபா கொடுத்த 3 நாள் கண்டு முடிச்சு வளர்க்க முடியும்.
ஐயோ நான் சந்தோஷமா சொல்றேன் அப்படியேதான் எப்படி அமௌண்ட் வந்ததுன்னா சந்தோஷம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன். தாராளமா சொல்லிட்டு நாம ஜாலியா ஒர்க் பண்ணலாம். விஜய் என்ன விட்டாரு ஒரு 5 லட்சம் அனுப்பிச்சு விட்டாருன்னா சந்தோஷமா சொல்றது என்ன தப்பு இருக்குங்கிற நானு ஜாலியா வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அப்ப டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து அப்படி ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு கோவா கிவா டூர் போயிட்டு வச்சிருக்கேன். அடுத்த படத்துல வந்து கேஷுவல் ஆகும் கூட எனக்கு எங்க விஜயோட பிஆர் ஒருத்தர் இருக்காங்க ஜாஃபர் நேசன் தினம் நைட் ஒரு அமௌண்ட் அனுப்புறாங்க ஹெவியா தெரியுமா ஹெவி அமௌண்ட் தினமுமே எப்ப நான் ஸ்பேஸ் வரணும் அப்ப அமௌண்ட் வருது. அப்ப பாத்துங்க எவ்வளவு ஹெவியா எனக்கு வந்து பேமெண்ட் வருதுன்னு. ப்ரோ நீங்க நீங்க பெரிய கைதான் பிரசாந்த் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ இந்த காசு வரும்னு சொல்றீல்ல இது வந்து எப்படி விஜயை வந்து ப்ரோமோட் பண்றக்கா இல்லாட்டி அஜித்த டிகிரேட் பண்றக்கா வெள்ளம் ப்ரோ நிவாரண பணிகளுக்காக அனுப்பிச்சு விடுறாரு என்ன ப்ரோ அதுக்கு வீடா வந்து சாம்பார் பாயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல சாம்பாரை உங்களுக்கும் வருதான்னு யாரு நான் 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னேனே பிரசாந்த் ப்ரோட்ட கேட்டுக்க எங்களுக்கு வரதாங்க சொல்லக்கூடாதா வெளியே ஒடுக்குமுறை அடக்குமுறை ப்ரோ இது எடுத்து போராடணும் சொரு சொருன்னு பேசுறாரு இருங்க ஜாலியா பேசுவோம் என்ன பேட் டெவில் சரி பேட் டெவில் ப்ரோ அவர் நம்பர் கேல வச்சிருக்காரு பாருங்க பயோலாம் செக் பண்ண மாட்டீங்களா
அவர் பயோல பாருங்க, அவர் நம்பர் வச்சிருக்காரு. என்னையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு கேப்பாங்க, வேற எதுக்கும் இல்ல, அதுக்குதான் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்றதுக்காக இருக்கேன். விஷயமும் பாரத் கேஸ் இருக்குல்ல தெரியுமா, இந்தியன் கேஸ் தெரியும், இந்தியன் கேஸ் பெரிய சிலிண்டர் பத்த வச்சு மூணு அடுப்பு ஸ்டவ்ல மேல உட்கார்ந்த எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கீங்களா, இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அது மேல, இல்லங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இல்ல குளிருக்கு மழை விழுதுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை குளிருதோ நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படிங்களா, சரிங்க ப்ரோ, உங்களுக்கு மூணு சிலிண்டர் உட்காரும் ப்ரோ, ஒரு சிலிண்டர் வெயிட் தாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா, சரிங்க வேறங்க. ஐயோ நீங்க சொல்லுங்க, சிரிக்கிறா நல்லா சொல்லுங்க, நீ சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை ப்ரோ. இல்ல இது வந்து விஜய் சார் நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ஆஸ் குடுக்குறாங்களா, இல்லாட்டி அஜித் சார் சேர்த்து டிகிரேட் பண்றதுக்கு குடுக்குறாங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன அஜித் சார் வந்து தத்து எடுத்து வளர்த்தீங்களா கேக்குறதுக்கு லாஜிக் ப்ரோ, அவர் வயசு என்ன, என் வயசு என்ன, சின்ன பையன், அவர் வயசு என்ன கேக்குறது தெளிவா கேளுங்க ப்ரோ. கவலைப்பட மாட்டாங்க, ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு விஜய் சார ப்ரோமோட் பண்ண கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், இல்லாட்டி அஜித் விஜய் சார அஜித் சார டிகிரேட் பண்றதுக்காக கொடுத்தாங்க அப்படி சொல்லணும். ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க, கேட்டா ஆமா கொடுத்தான் இல்ல அப்படி சொல்ல வேண்டியதானே, நக்கலா சொல்றீங்க இல்ல. பிரசாந்த், பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ கேக்குதா, ரேவன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க, என்ன சொல்லும்போது நான் அவர் சொல்லுவேன் என்ன நம்ம நம்ம என்ன வெயிட்ல இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு, உன் போட்டோ தெரியலன்றதுனால நீ வந்து என்ன சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக் சிஸ்டர் சுத்தின்னு இருக்க, தெரிஞ்சா தெரிஞ்சு ஏன்னா உன் மூஞ்ச வச்சா இங்க ஈஸியா பேசலாம், நீ ஒருத்தர் டிபிஹெச் தானே பேசினு இருக்க, இப்ப என்ன கேட்காத, நான் நிறைய என்னோட போட்டோ வச்சு சுத்தி இருக்கேன், உங்க ஃபேன்ஸ் ஆர்மிஸ் கேக்கிட்டே என் போட்டோஸ் இருக்கு. டேய் ரேவந்த், நீலாம் நல்லவ மாதிரி இங்க வந்து பேசாதடா, நீ என்னடா பண்ணிட்டு உங்க ஸ்பேஸ், என்ன என்ன பண்ண சொல்லு, என்ன ஒரே சொரே சொரே சொரே, சஞ்சய் 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 வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, நான் என்ன பண்ண, சரி வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, நான் என்ன பண்ண சொல்லு, பாடி ஷேம் பண்றதா உன்னோட பாடி ஷேம்னா எப்படினா, நான் இதுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன், அஜித் இது அஜித் அதுன்னு நான் சொல்லிருக்கேனா, அந்த மாதிரி ஒண்ணு எத்தனை ஒண்ணு எத்தனை அஜித் அஜித் இதுன்னு சொன்னன்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் எடுத்து வாடா, உங்க ஆர்மி பசங்கிட்டே போய், டேய் டேய் ஒரு நிமிஷம்டா, உங்க ஆர்மி பசங்கிட்டே போய் கேளு,
அவன கேள்வி கேக்குறீங்களே நீங்க உத்தமனா? டேய் நான் பேசி நீ வந்து எப்ப பார்த்தேன்? டேய் டேய் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி அவன் பேசினது எப்ப பாத்தீங்க? பேசா ரெக்கார்ட் போடவாடா? அவன் போடுங்க அவன் பேசினது. டேய் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி அவங்க ஆர்மி படி ஏ ஏகே நீங்க ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உங்க ஆர்மி பச கிட்ட போய் கேளுங்க, ரேவா வந்து அஜித் அபியூசர் வா இல்ல அஜித் பாடி ஷேம் பண்ணி பேசுவானான்னு. என்னடா யாரு கேக்கணும், நீ யார முடிவு பண்றது? எனக்கு வெயிட் பண்ணுங்க பிரசாந்த் ரேவந்த் ஒரு நிமிஷம் தம்பி. அவன் நம்ம பையன் பேட் டேபிள் நம்மள தானே சொன்னா மூணு சிலிண்டர்னா அது ஒண்ணு சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டு போறான். என்ன சொல்றாரு இல்ல சரி, நான் இது வரைக்கும் அஜித் அது அஜித் இதுன்னு நான் சொல்லிருக்கேன், அது ஏதாவது ஒண்ணு ப்ரூஃப் எடுத்து வரா. இல்ல இல்ல பிரசாந்த் நீங்க சும்மா ரொம்ப நாளா பாத்துட்டு தானே இருக்கேன். நீங்க என்ன தெரியுமா, சும்மா பிராண்ட் பண்ணுவாங்க நம்ம அமைதியா போனா கூட பிராண்ட் பண்றதுதான் இவனுங்க வேலையே. நீயும் அதுரா இதுரான்னு சொல்றதுதான் இவனுங்க வேலையே. இது நான் இப்ப இல்ல காலாகாலமா பாக்குறேன். இவங்களுக்கு ஒண்ணுமே லாஜிக்காவே பேச தெரியாது. சரிடா தமிழ்நாடுல மார்க்கெட் மார்க்கெட் நீங்கல்ல, இன்னைக்கு உமாராஜேந்திரா தியேட்டர் வந்து ஸ்பேஸ் வந்து போட்டாங்க. அதுல என்ன தெரியுமா சொன்னாங்க, வலிமையை விட பீஸ்ட் வந்து அதிகமான ப்ராஃபிட் எங்களுக்கு, ஐ மீன் அதிகமான கலெக்ஷன் ரெண்டு படமும் ஆவலன்னாங்க. சொல்லுங்க சைலேஷ். ப்ரொடியூசரு இப்ப தியேட்டர் அப்ப தியேட்டர் ஓனர் என்ன டுபாகூரா? என்ன ப்ரூஃப்? உங்ககிட்ட வலிமை 200 கோடி இல்ல 300 கோடி நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காமிக்கிற என்ன காமிக்கிற காட்டு கிடையாது. நான் போன தியேட்டர் ஏண்டா கங்கா தியேட்டர் சென்னை சிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் தியேட்டர், அங்கேயே ஹவுஸ்ஃபுல் ஆகல. விஜய் 300 கோடி 400 கோடி நான் சொன்னேன், நீயேதான் வந்து சம்பந்தமே இல்லாம பேசினு இருக்க. சைலேஷ் லாஜிக் லாஜிக் ஸ்பெல்லிங் தெரியுமா? தமிழ்நாட்டுலதான் இப்ப நீங்க சொன்ன உமா ராஜேந்தர் இன்னைக்கு அவர் ஸ்பேஸ்ல பேசினாரு ரெக்கார்டட் ஸ்பேஸ். என்ன படுத்துக்கு என்ன சொல்றாரு? உங்களும் பாடி ஷேம்னால பாதிக்கப்பட்டவர் தானே? என்ன திட்டிருக்கேன் சொல்லு?
என்ன ஸ்பேஸ் அதுதான்டா நான் என்ன திட்டின அஜித் அஜித் இந்தவன் அந்த இவன் அஜித் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான் நான் சொன்ன நீ வந்து இது இது எப்படி தெரியுமா இருக்கு ஏகே சைலேஷ் நல்ல உருட்டு இந்த உருட்டு நீ போய் என்ன தெரியுமா பண்ற உங்க ஆர்மி கிட்ட சொல்லு அவங்களும் உன்னை கல் எடுத்து அடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கே என்ன பத்தி தெரியும் பின்னாடி எல்லாம் ஓகேடா சைலேஷ் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் அபியூசர் தான் ஒரு நிமிஷம் அபியூசர் தான் அபியூஸ் தான் பண்ணேன் என்ன அபியூஸ் பண்ணு எனக்கும் தெரியல உங்க ஆர்மி பசங்க கிட்ட கேட்டு வந்து பேசி இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் உனக்காக நான் அபியூசர்னு ஒத்துக்கிட்டேன் போதுமா நீ அதுதான்டா நான் என்ன பேசுறேன்னு கேட்டா நீ சொல்ல மாட்டேன்ற நீ அபியூசர் தான்ற என்ன என்ன அபியூஸ் பண்ண அதான் ஃபேமிலி அபியூஸ்ல என்ன பண்ண எப்ப பேசுன இது எப்ப பேசுன சஞ்சய் நான் வந்து எப்படி தெரியுமா திட்டுவேன் இப்ப ஏகே சைலேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவன் அந்த சைலேஷ்னு ஒரு பேர் இருக்கு நான் அவனை திட்டிப்பேன் நான் வந்து ஏகே பேரை பிடிச்சி திட்ட மாட்டேன் தேவையில்லாத இல்ல மச்சி பாடி ஷேம்னால அஃபெக்ட் ஆனவங்கள பாடி ஷேம் பண்ணிட்டு இருந்தா எப்படி மச்சி இரு ரேவந்த் ரேவந்த் இல்ல விடு இங்க பாரு இரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிறேன் இங்க ஒருத்தங்க வந்து ஊர்னூர்த்தர் அவங்க ஸ்டாரோட பெரிய ஆளா இருக்காங்கன்னு எல்லாரும் பேசும்போது அதை கேட்ட எந்த அஜித் ஃபேனா இருந்தாலும் எமோஷனலா அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஓகேவா அந்த கோபத்தை தான் இங்க வந்து காட்டுறாங்களே தவிர இதுல நம்ம ரொம்ப கானர் பண்ணி இவரு இப்ப ஏன் சைலேஜ் இப்படி பேசுற அவங்க எமோஷனலா இருக்காங்க எமோஷனலா பேசுற போது நம்ம என்ன பேசினாலும் கோபம் வரும் அதனால செஞ்சு வேணாம் ரொம்ப இது பண்ண வேணாம் கேட்கலாம் அந்த டாபிக்கை வேற ஏதாவது பேசலாம் ப்ளீஸ் ஆனா நாளைக்கு அஜித்தை தரம் தாழ்த்த டைம் பாஸ் பேசியில் பிரசாந்த் ரூபாய் 1000 வாங்கியதாக வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போடுவாங்க ஒத்துக்கிட்டாரான்னு சொல்லிட்டு இருந்த குரூப் பரவாயில்ல விட்டுரு அவங்க சரி ப்ரோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ்